விலங்கற்பதி முருகனுக்கு அரோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகழ் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் முருகனைப் பற்றி சிந்தித்தோம் இன்று கிரிராஜ நாதவிந்து கலாத்தி நமோ நமோ என்ற திருப்புகழில் கிரிராஜ கிரி என்றால் மலை மலை மலையை சார்ந்த இடம் பாருங்க முருகன் திருக்கோயிலெல்லாம் இருக்கக்கூடிய இடம் மலை மலை சார்ந்த இடமாகத்தான் இருக்கும் முருகன் குறிஞ்சி நிலக்கடவுள் ஆதலால் மலைக்கு நாயகன் மலைக்கு நாயகன் அழகாக முருகனுக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டுகின்றார் அருணகிரிநாதர் சுவாமிகள் அதற்கு அடுத்தபடியாக தீப ஜோதி நமோ நமோ என்கின்றார் அருட்பெரும் ஜோதி ஆகிய அருட்பெரும் ஜோதி உலகத்தில் யாருன்னா ஆறுமுக கடவுள் தான் அதனால்தான் தீப மங்கள ஜோதி நமோனமோ தூய அம்பல லீலா நமோனமோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்த்த ஜகஜோதி பெருமாளேன்றார் அருணகிரிநாதர் சுவாமிகள் நிர்த்த ஜகஜோதி பெருமாளே அவர் தான் உலகத்தில் ஜகஜோதி அப்படின்னு அருணகிரிநாதர் அழகாக இந்த திருப்புகளை சொல்கிறார் அடுத்தபடியாக தூய அம்பல லீலா நமோ நமோ தூய அம்பல லீலா நமோ நமோ அப்படின்றார் அப்படின்னா ஆன்மாக்களின் இதய புண்டரீகத்தில் உள்ள தகராகாசத்தில் குகப்பெருமான் ஓவாது ஓயாது நடனம் புரிந்து கொண்டுள்ளார் அவ்விருத ஒளியை பாருங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிபூரகம் அனாகதம் இந்த அநாகதேத்திரத்திலே முருகப்பெருமான் அநாகதேத்திரத்திலே தகராகாசம் என்று ஒரு நிலை இருக்கின்றது அந்த தகராகாசத்திலே முருகப்பெருமான் ஷட்கோண மத்திய நிலையாய மகாம் இந்த மந்திர மந்த மந்திரத்திலாம் வரும் முருகனுடைய சகஸ்நாமத்தில் ஷட்கோண மத்தியநிலை ஆயினமகாம் ச ர வ நடுவில் வந்து ஓம் நிற்கும் அங்கே அதுக்கு தகராகாசம் என்று பெயர் அந்த தகராகாச புண்டரீக இதயத்திலே முருகப்பெருமான் ஓவாது நடனம் புரிந்து கொண்டுள்ளார் அவருடைய நடனம் நின்று போச்சுன்னா இந்த ஜீவன் முக்தி அடைஞ்சிடும் அதனால்தான் முருகப்பெருமான் ஓயாது இந்த இதயத்தை ஊக்கி வைத்து நடனம் புரிந்து கொண்டுள்ளார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் அந்த இடத்த அந்த ஹிருதய ஒளியை இந்த இடம் இருக்குது பாருங்கள் அனாகதம் அதை பற்றி அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா பரவியோமம் இதற்கு பேர் சொல்கிறார் பரவியோமம் சிதம்பரம் சிதாகாசம் தகராகாசம் சிற்றம்பலம் ஞானாம்பரம் அந்தராகாசம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தகராகாசத்தினுடைய நிலையை பற்றி அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது இதற்கு நிறைய பெயர் இருக்கிறது பரவியோமம் சிதம்பரம் சிதாகாசம் தகராகாசம் சிற்றம்பலம் ஞானாம்பரம் அந்தராகாசம் இந்த தகராகாசத்தில் இத்தனை நிலை இருக்கிறது அத்தனை நிலை உள்ள நம் சுப்பிரமணிய சுவாமி ஓயாது நடனம் புரிந்து கொண்டுள்ளார் அதை பற்றி தான் இங்கே சொல்கிறார் தூய அம்பல ஜோதி நமோ நமோ ஈதலும் பல கோளால பூஜையும் அடு அடுத்த வரி மனுநீதி சோழன் அரசு செய்யும் காலத்தில் சோழர் பரம்பரை மணிநீதி சோழன் அவருடைய ஆட்சியிலே அனுதினமும் ஆறு காலம் பூஜை நடக்கும் எல்லா திருக்கோயிலையும் ஆறு காலம் பூஜை நிறைய தான தர்மங்கள் அவருடைய அரசாட்சியில் முதல்கள் முதல் அரசனுடைய டியூட்டி என்ன அவருடைய வேலை என்னென்ன கோயிலை புதுப்பித்தல் அதுவும் சிவாலயத்தை அவங்க சிவாலயத்தை முதல் முதலில் எடுத்து புனரோத்வம் செய்வார்கள் அந்த சிவன் கோயிலில் ஆறு காலம் பூஜை செய்வார் அந்த ஆறு காலத்தில் அர்த்த அர்த்தஜாமம் பூஜையில் கண்டிப்பாக அரசர்கள் கலந்து கொள்வார்கள் கலந்து கொண்டு மூலஸ்தானத்திலே கர்ப்ப கிரகத்தில் நின்று தீபாராதனை ஏற்றுக்கொண்டு மக்களுடைய குறைகள் என்ன அந்த ஆலயத்தில் என்னென்ன குறைகள் என்பதைப் பற்றி அங்கே இருப்பவர்களிடம் விசாரித்து அதையெல்லாம் சரி செய்வார்கள் அதன் நிமித்தம் அரசர்கள் திருக்கோயிலுக்கு செல்வார்கள் அங்கே நிறைய தான தர்மங்கள் செய்வார்கள் அதை தான் சொல்கிறார் ஈகையும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும்னார் பூஜை கல்வி குணம் ஒழுக்கம் கருணை குரு சேவை ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வேணுன்றதை சுட்டிக்காட்டார் பாருங்க அருணகிரிநாதர் பூஜை பண்ணணும் நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் கல்வியில் சிறந்த விளங்கணும் நல்ல குணம் இருக்கணும் வள்ளுவர் பெருந்தகையர் புலவர் அழகாக சொல்லியிருக்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த உயிருக்கு மேலாகிய ஒரு பொருள் நம்மகிட்டே இருக்க நம் 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 ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கு அது என்னன்னு கேட்க போனால் ஒழுக்கம் அப்படின்னு அரு அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அதை தான் இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் சுட்டிக்காற்றார் குணம் ஒழுக்கம் கருணை முருகனுக்குத்தான் கருணை தெய்வம் என்று பெயர் ஆறுயிர் கிறங்கினால் அவனருள் கிடைத்திடும் அத்தனை உடலமும் அவன் திருக்கோவில்கள் என்று வேதங்கள் எல்லாம் சொல்லுது தமிழ் பாசுரங்கள் எல்லாம் சொல்லுது அதைத்தான் இங்கு அருணகிரிநாதர் அழகா சொல்றார் என்ன சொல்றார் கருணை குரு சேவை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மே ஸ்ரீ குரவே நமகாம் குருவுக்கு சேவை செய்து அவர் மூலமாகத்தான் நாம் பகவானுடைய திருவடி பேரின்பத்தை அடைய முடியும் அதைத்தான் முன்பு கடவுளுடைய அருளை பரிபூர்ணமாக அதாவது கைலாயபதியினுடைய அருளை பரிபூர்ணமாக கைப்பற்றிய சுந்தரருடைய நட்பை சேரமான் பெருமானுக்கு அறிமுகப்படுத்தினார் சாட்சாத் கைலாயபதி அதை தான் இங்கே சொல்கிறார் குரு சேவை அந்த குரு சேவை செய்தால் நாம் இறைவனை அடையலாம் அதுக்கு அடுத்தபடியாக ராஜ கம்பீர நாயக ராஜ கம்பீரம் அரசலுக்கு எப்பொழுதுமே கம்பீரமான தோற்றம் குனிந்தெல்லாம் குனிந்த நடக்கப்படாது அது ராஜ கம்பீரம்னா அப்படியே நிமிர்ந்து ஆண்களுக்கு அழகு நிமிர்ந்து நடப்பது அதே போல் ராஜாக்களுக்கு அழகாக அந்த நிமிர்ந்த நடை ராஜ கம்பீரம் என்பது வயலூரை சூழ்ந்துள்ள நாடு அதை தான் அழகாக வயலூர் எப்பயுமே அவருக்கு பிடிக்கும் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு இருப்பினும் ஏற்கனவே அந்த வய வயலூரை சேர்ந்த பகுதிக்கு ராஜகம்பீர நாடு என்று பெயர் வயலூரை சேர்ந்து சூழ்ந்துள்ள அந்நாட்டில் சாசனங்கள் எழுதும் பொழுது ஏதாவது ஒரு முக்கியமான ரெக்கார்ட்ஸ் எழுதுனாங்க சாசனங்கள் எழுதணும் ஒரு அக்ரிமெண்ட் எழுதணும் ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் விண்ணப்பம் எழுதணுன்னா அங்கே கீழே எழுதியிருப்பாங்க ராஜகம்பீர நாட்டை சேர்ந்த அப்படின்னு எழுதுவாங்க அதை தான் இங்கே வயலூர் இந்த வயலூரில் இந்த திருப்புகழை எடுத்து எழுதுறார் பழனி கம்பீர நாடாளு நாடாளுநாயக அப்படின்னு அழகாக இதில் எழுதிருக்கிறார் சாசனங்கள் எழுதும் பொழுது கம்பீர நாடு என எழுதுகின்றார் ஆதாரம் பயில் ஆளுர் தோழமை அதை தான் முன்பே நாம் சிந்தித்தோம் இதை பற்றி நாளை சிந்திப்போம்